ஆதவ நேர்களுக்கு வணக்கம் மற்றும் இன்றைய நாளெடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திங்கட்கிழமை புலர்ந்திருக்கின்ற இந்த நாளானது உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய வேண்டுமென கொண்டு இன்றைய தினம் தேசிய ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்ற பிரதான செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்தவிருக்கின்றோம் தேசிய ரீதியாக வெளிவருக்கின்ற மிக பிரதானமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகைகளின் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகள் தொடர்பாக முதலில் நமது பார்வையை செலுத்தினார் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இருபதாம் திருத்த சட்டம் மூலம் குறித்து சில தினங்களில் புதிய வர்த்தமானி எதிர்ப்புக்களை அடுத்து அரசாங்கம் நடவடிக்கை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினால் வர்த்தமானப்படுத்தப்பட்டுள்ள அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தச் சட்டத்திற்கு பதிலாக புதிய வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்திருக்கிறது தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பில் ஆளும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயும் அரசாங்கத்தை ஆதரித்த சிவில் அமைப்புகளுக்கு மத்தியிலும் எதிர்ப்பு முரண்பாடுகளும் தோன்றியுள்ள நிலையிலேயே புதிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது அண்மையில் விமல் வீரவன்ச கூட அமைச்சர் விமல் வீரவன்ச கூட இது தொடர்பான கருத்தினை தெரிவித்திருப்பதாக நாங்கள் ஆதவனில் செய்தி வெளியிட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் இருபதாவது திருத்த சட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் புதிய மாற்றங்கள் உள்ளிருக்கப்பட்டு புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது பார்க்கலாம் இருபது குறித்து தொடரும் சர்ச்சைகள் எம்பிக்கள் குழுவை நியமித்தார் பிரதமர் ஏற்பாடுகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தச் சட்டம் தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து ஆராய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளார் பேராசிரியர் ஜிஎல் பெரிஸ் தலைமையிலான இக்குழுவின் அறிக்கை சில தினங்களில் பிரதமரிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது ஏற்கனவே நாம் இந்த செய்தி தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இருபதாவது அரசியலமைப்பு தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வர்த்தமானியிலே அல்லது இருபதில் உள்ளீர்க்கப்பட்டிருக்கின்ற விடயங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கலைந்து மாற்றங்களோடு அது தொடர்பாக ஆராய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்பது பேர் கொண்ட குழுவை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நியமித்திருக்கிறார் அதற்கு கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தலைமை வகிக்கின்றார் இவர்கள் இருபதாவது திருத்த சட்டத்தினுடைய இந்த முரண்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து அதனுடைய அறிக்கையை விரைவில் பிரதமரிடம் சமர்ப்பிக்கவிருப்பதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது தலைவர் பதவிக்கு கரு வஜிர போட்டி ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று என்ற தலைப்போடு மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட செயற்குழு கூட்டம் என்று திங்கட்கிழமை கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி தலைவர் மற்றும் பிரதித்தலைவர் பதவிகளுக்கான தெரிவுகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த செய்தி நின்று செல்கிறது இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னரே அல்லது குறிப்பாக சொன்னால் அதற்கு முன்னிருந்து கூட ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பல முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் மற்றும் பிரதி தலைவர் பதவிகளில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற பல கருத்துக்கள் நிலவி வந்திருந்தன இந்த அடிப்படையில் குறித்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கான கூட்டம் இன்று இடம்பெறுகின்றது அந்த அடிப்படையில் குறித்த கூட்டத்தின் போது தலைவர் மற்றும் பிரதி தலைவருக்கான தெரிவுகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக உடனுக்குடனாக கிடைக்கக்கூடிய செய்திகள் எங்களுடைய ஆதவன் செய்தித்தளத்திலே நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது பார்க்கலாம் இருபதை எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலரும் ஆதரிக்க தீர்மானம் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதை உறுதிப்படுத்தும் ஆளும் எதிர்க்கட்சிகள் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அரசாங்கம் கொண்டு வரவுள்ள இருபதாம் திருத்தச் சட்டம் மூலத்தை நிறைவேற்ற அரசாங்கம் சகல விதத்திலும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் எதிர்க்கட்சியிலிருந்து பத்துக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளதாக ஆளும் தரப்பின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் எதிர்க்கட்சி தரப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் முஸ்லிம் முஸ்லீம் தரப்பினரும் இதில் உள்ளடங்குவதாக தெரிய வருகிறது நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமையை பலப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இருபதாவது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை நிவர்த்தி செய்ய ஆளும் கட்சி விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது இருபதாவது திருத்தத்தில் சில மாற்றங்களை செய்வதுடன் ஆளும் கட்சியின் கூட்டணி உறுப்பினர்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று அந்த செய்தி நின்று செல்கிறது இருபதாவது திருத்தச் சட்டம் தொடர்பான பல செய்திகள் இன்றைய செய்தித்தாள்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் குறித்த இருபதாவது அரசியல் திருத்தச் சட்டத்திற்கு எதிர்கட்சியிலிருந்து பத்திற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு கிடைத்திருப்பதாக அந்த செய்தி பேசுவதாக அமைந்திருக்கிறது அத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது பார்க்கலாம் நாற்பத்தைந்தாவது ஜெனீவா கூட்டத் தொடர் இன்று ஆரம்பம் விசேட நிபுணரின் அறிக்கை இரண்டாம் திகதி என்ற தலைப்போடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தைந்தாவது கூட்டத்தொடர் இன்று ஜெனிவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஆரம்பமாகிறது எதிர்வரும் அக்டோபர் மாதம் நான்காம் திகதி வரை நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் நாற்பத்தைந்தாவது கூட்டத்தொடரில் உலக நாடுகள் மனித உரிமை நிலைமைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்படவுள்ளது இதேவேளை ஒக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்றை ஐக்கிய நாடுகளின் விசேட நிபுணர் பாப்லோ டிகிரி பேரவையில் சமர்ப்பிக்கவுள்ளார் ஏற்கனவே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதை நிபுணர் இரண்டாம் திகதி மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்க உள்ளார் இம்முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பான விசேட விவாதங்கள் எதுவும் இடம்பெறாது என்று நின்று செல்கின்ற அந்த செய்தியானது இரண்டாம் திகதி இலங்கை தொடர்பான இலங்கையினுடைய மனித உரிமை விவகாரங்கள் தொடர்பான ஒரு அறிக்கையினை விசேட நிபுணர் பாப்லோ டி கிரீப் ஐக்கிய நாடுகள் சபையிலே சமர்ப்பிப்பார் என்று பேசுவதாக அமைந்திருக்கிறது அந்த அறிக்கையானது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது இலங்கையிலேயே இலங்கையிலே மனித உரிமை தொடர்பான விவகாரங்களை அல்லது பொறுப்பு கூறலை செயற்படுத்துவதற்கு அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கவன இனம் அல்லது அரசாங்கத்தினுடைய பின்னடிப்பு மட்டுமே காரணம் எனவும் அது தவிர வேறு எந்த காரணங்களும் இல்லை எனவும் அந்த அறிக்கையில் சுட்டி தெரிவிக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கதாக இந்த வேளையில் இருக்கிறது இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது பார்க்கலாம் புதிய வர்த்தமானி அறிவித்தலே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அமைச்சர் விமல் வீரவன்ச கூறுகிறார் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தம் தொடர்பில் ஆளந்தரப்பில் கூட கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன எனவே பிரதமர் மஹிந்த ராஜபக்சவால் நியமிக்கப்பட்ட குழுவினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் அதில் உள்ள விடயங்களை கவனத்திற்கொண்டு மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என்பதாக பேசுவதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக இரண்டு செய்திகளிலே விரிவாக பார்த்திருக்கின்றோம் புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்படவிருக்கிறது இருபதாவது அரசியலமைப்பின் அரசியலமைப்பினுடைய இருபதாவது திருத்தச் சட்டம் தொடர்பிலான பல முரண்பாடுகள் ஆளும் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிக்குள்ளே இரு பங்காளி கட்சிகளுக்கு இடையே நிலவி வந்ததன் காரணமாகவும் குறித்த இருபதை முன்னெடுக்க வேண்டும் அல்லது இருபதாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு சிவில் அமைப்புகளுக்குள்ளேயும் பல சர்ச்சை கருத்துக்கள் அல்லது பல அதிருப்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நிலையில் புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்படும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது உண்ணாவிரதம் இருந்து திலீபன் மட்டுமே உயிரிழந்திருக்கிறார் பாதுகாப்பு செயலாளர் கூறுகிறார் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது கைதிகளால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளில் அசாதாரணமானவற்றை நிறைவேற்ற முடி நிறைவேற்ற முடியாது நாட்டில் திலீபனை தவிர வேறு யாரும் தொடர்ச்சியான உண்ணாவிரதங்களினால் உயிர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரிழக்கவில்லை எனவே பூசா சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளின் போராட்டமும் ஓரிரு நாட்களில் நிறைவடைந்துவிடும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமால் குனரட்ன தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் காணப்படுகின்ற நெரிசலை குறைப்பதற்காக பழைய போகம்பர சிறைச்சாலையை பயன்படுத்த முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக சனிக்கிழமை அங்கு கண்காணிப்பு விஜயம் செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை கூறிய அவர் மேலும் குறிப்பிடுகையில் போராட்டங்களில் ஈடுபடுகின்ற கைதிகளே நாட்டில் பாரிய குற்றச்செயல்களில் செயல்களில் அவர் கைதிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவற்றை மாத்திரமே நிறைவேற்றி கொடுக்க முடியும் அசாதாரண கோரிக்கைகளை எம்மால் நிறைவேற்றி கொடுக்க முடியாது இலங்கையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உயிர் உயிரிழந்தவர் திலிவர் மாத்திரமே ஆவார் அவரும் உண்ணாவிரதத்தினால் உயிரிழக்கவில்லை அவர் ஒரு நோயாளி எனவேதான் அவரை உண்ணாவிரதம் இருக்குமாறு பிரபாகரன் கூறினார் அவரை தவிர நாட்டில் உண்ணாவிரத போராட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைவரும் ஓரிரு நாட்களில் அதனை நிறைவு செய்து விடுவார்கள் இங்கும் அதுவே இடம்பெறும் குற்றம் செய்தவர்களுடைய நிலைமை அல்லது தகுதியை நாம் கவனத்தில் கொள்ளப் போவதில்லை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அவர்களது சட்டத்தரணிகளை பரிசோதனை செய்யாமல் சிறைச்சாலைக்குள் அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுகிறார்கள் பாதுகாப்பு செயலாளராக இருக்கின்ற என்னையே சோதனைக்குட்படுத்தும் போது அவர்களை சோதனைக்குட்படுத்தாமல் சிறைச்சாலைக்குள் அனுமதிக்க முடியாது பூசா மிகவும் பாதுகாப்பான சிறைச்சாலையாகும் அங் எனவே அங்கு செல்லும் யாராக இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமால் கூனரட்னா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக பேசுவதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது இந்த திலீபன் உண்ணாவிரத போராட்டத்திலே உயிர் நீத்த தமிழக விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர் திலீபன் அவர்களினுடைய இறப்பு அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டதன் காரணமாகவே இறந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருப்பதானது தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுக்கு அல்லது தமிழ் மக்களிடையே பலத்த அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக நேற்றைய தினம் வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் கருத்து தெரிவித்திருந்தார் தனக்கு தியாகதீபம் தெளிவனை நேரடியாக தெரியும் எனவும் அவ்வாறான எந்தவிதமான நோய்வாய்ப்படுதலை அவர் ஆளாகவில்லை எனவும் இவ்வாறு பாதுகாப்பு செயலாளர் கூறியிருப்பதானது பொருத்தமற்ற ஒன்று எனவும் அவர் இவருடைய கருத்தினை மறுத்திருந்தார் அந்த செய்தியையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்றைய பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தேசிய ரீதியாக வழிவருகின்ற மற்றொரு மிக பிரதானமான பத்திரிகையாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பாக தற்போது எமது பார்வையினை செலுத்தலாம் அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் தொடர்பாகவும் எமது கவனத்தை செலுத்தலாம் பாராளுமன்றத்திற்கு இருபது தாமதிக்கும் அரசு தரப்புக்குள் குழப்பங்கள் என்ற தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது புதிய அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ள அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அரசு தரப்புக்குள் ஏற்பட்ட சில குழப்பங்களினால் அத்திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதில் இழுபறி நிலை ஏற்படும் என்பதால் இருபதாவது திருத்தத்தை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படும் என கூறப்படுகிறது என்று தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியில் பேசுவதாக அமைந்திருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே அந்த அடிப்படையில் மற்றொரு ஒரு செய்திக்கு செல்லலாம் அரசுக்குள் இருபதால் குழப்பம் புதிய இருபதை உருவாக்க குழு அமைச்சர் விமல் தெரிவிப்பு என்ற தலைப்போடு அமைச்சர் விமல் வீரவன்சவின் படம் தாங்கிய செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த செய்தி பார்த்திருக்கின்றோம் இன்னமொரு செய்தி இருக்கிறது பார்க்கலாம் இருபதில் இருப்பது என்ன பிரதமருக்கே தெரியவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி எரான் விக்ரமரட்ன என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள இருபதாவது திருத்தம் தொடர்பாக ஆராய்வதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்ற குழு ஒன்றை நியமித்துள்ளதன் ஊடாக இருபதாவது திருத்த சட்டத்தில் என்ன இருக்கிறது என பிரதமருக்கே தெரியவில்லை என்பது தெளிவாக தெரிவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் சட்டம் ஒன்று உருவாக்கப்படும் போது நாட்டு மக்களால் நீதிமன்றத்தின் ஊடாக குறித்த சட்டம் தொடர்பாக கேள்வி எழுப்ப முடியும் சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் அச்சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா அல்லது புறம்பானதா என நீதிமன்றத்தினூடாக கேள்வி எழுப்ப முடியும் என்பதுடன் சட்ட மூலம் சட்டமாக்கப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா முரணானதா என்பதை நீதிமன்றத்தினூடாக கேள்வி எழுப்ப முடியும் இது இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தாலும் இலங்கையில் அவ்வாறானதொரு நிலைமை இல்லை இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டம் ஒன்று தொடர்பாக நீதிமன்றம் செல்வதற்கு இலங்கை மக்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை ஆனால் சட்டம் மூலம் இருக்கும்போது நீதிமன்றம் செல்ல முடியும் என்பதுடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னரான ஒரு வார கால பகுதிக்குள் நீதிமன்றம் சென்று கேள்வி எழுப்ப முடியும் இந்த நிலையில் தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள இருபதாவது திருத்தத்தில் அவசரகால கால சட்டம் நிறைவேற்ற முடியும் என கூறப்பட்டுள்ளது அவராயின் ஒரு சட்டத்தை சட்டம் மூலமாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து ஒரே நாளில் நிறைவேற்ற முடியுமா அவராயின் அவசர கால சட்டம் என்பதனூடாக ஒரு சட்டத்தை இருபத்தி நான்கு மனுத்தியாலத்திற்குள் நிறைவேற்றி கொள்ள முடியுமென்ற ஒரு விடயமும் இருக்கிறது ஆனால் இது தொடர்பாக பொது மக்களுக்கு கேள்வி எழுப்ப எவ்வித உரிமையும் இல்லை ஆனால் சட்டம் ஒன்றை இருபத்தி நான்கு மனுத்தியாலத்திற்குள் அவ்வளவு எளிதாக நிறைவேற்றிவிட முடியாது இதேவேளை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள இருபதாவது திருத்தம் தொடர்பாக ஆராய்வதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்ற குழு ஒன்றை நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது அவாராயின் இருபதாவது திருத்தத்தில் என்ன இருக்கிறது என்பது பிரதமருக்கே தெரியவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது அவாராயின் இருபதாவது திருத்தம் அமைச்சரவையில் கலந்துரையாடப்படாது ஜனாதிபதியின் ஊடாகவே நேரடியாக வெளிவந்துள்ளது போன்று தெரிகிறது என தெரிவித்தார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக அந்த செய்தி பேசுவதாக அமைந்திருக்கு இருக்கிறது இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது பார்க்கலாம் மன்னார் பிரதான ரயில் நிலையம் மூடப்பட்டது ஊழியர்களும் அங்கேயே தனிமைப்படுத்தப்பட்டார்கள் என்ற தலைப்போடு படம் தாங்கி ஒரு செய்தியாக வந்திருக்கிறது அண்மையில் வவுனியா பெரிய காடு முகாமில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நபர் ஒருவர் தப்பி சென்ற நிலையில் அவர் மன்னாரினுடைய சவுத் பார் புகையிறுதி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீண்டும் பெரிய காடு முகாமுக்கு கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் மன்னாரினுடைய பிரதான புகையிர்த நிலையமானது மூடப்பட்டிருக்கிறது அங்கு பணியாற்றிய ஊழியர்கள் அனைவருக்கும் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த ஊழியர்கள் அங்கேயே த தங்க விடப்பட்டிருக்கிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக பேசுவதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக காணப்படுகின்ற நிலையில் இன்றைய தினம் பிராந்திய ரீதியாக வெளிவருகின்ற பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்ற பிரதான தலைப்பு செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் யாழில் இருந்து வெளிவரக்கூடிய மிக பிரதானமான பிராந்திய பத்திரிகைகளில் ஒன்றான உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இருபதாவது திருத்த உள்ளடக்கம் மகிந்தவுக்கு தெரியாது அதனாலேயே சிறப்பு குழு என விக்ரமரட்ன விளாசல் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் மற்றொரு பிராந்திய பத்திரிகை யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பாக நமது பார்வையினை செலுத்தினால் தமிழ் அரசின் புதிய செயலர் குறித்து சர்ச்சையான கருத்து வேண்டாம் வலியுறுத்துகிறார் சம்பந்தன் பொதுக்குழுவே தீர்மானிக்குமாம் என்ற தலைப்போடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் படம் தாங்கியதாக அந்த செய்தி வந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து பொதுச் செயலாளராக பதவி வகித்திருந்தவர் ராஜினாமா செய்ததை அடுத்து குறித்த பதவி தொடர்பான சர்ச்சை கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வந்து வருகின்றன அந்த அடிப்படையில் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த சி வி கே சிவஞானம் நேற்றைய தினம் கருத்து தெரிவித்திருந்தார் இவ்வாறு பொதுச்செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்படுபவர் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக குறிப்பாக மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் குறித்த விடயம் தொடர்பான சர்ச்சை கருத்து கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என தமிழ் தேசிய கூட்டமை அமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்ற கருத்து தொடர்பாக காலை பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது மற்றொரு பிராந்திய பத்திரிகை வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தமிழ் இனத்தின் நன்மைக்காக விக்னேஸ்வரனுக்கு எதிரான வழக்கை டெனிஸ்வரன் வாபஸ் பெற வேண்டும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கோரிக்கை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது நீதியரசரும் முன்னாள் வடமாகாண சபை முதலமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமாக்கிய நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக வட வடமாகாண சபை முன்னாள் அமைச்சர் டெனீஸ்வரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெறுமாறு தமிழ் கல்விமான்கள் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் சட்டத்தரணிகள் என பலரும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் என்று அந்த செய்தி நின்று செல்கிறது இவை அனைத்தும் தேசிய ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற தமிழ் பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்ற பிரதான செய்திகளாக காணப்படுகின்ற நிலையில் இன்றைய தினம் வழிவந்திருக்கின்ற சகோதர மொழி பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்பு செய்திகள் தொடர்பாக ஆராய்வது அவசியமாக இருக்கிறது இன்றைய தினம் வழிவந்திருக்கின்ற லங்கா தீப்பு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி சட்டவிரோதமாக சர்வதேச ரீதியில் கடத்தப்பட இருந்த இருநூற்று எழுபத்து ஐந்து மற்றும் நூற்று முப்பத்து எட்டு கொள்கலன்களை உடைய அமில பொருட்கள் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறது என்று பேசுவதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது அது தொடர்பான ஒரு படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வழிவந்திருக்கின்ற பிரதான ஆங்கில நாளிதழில் ஒன்றாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு பேசுகிறது சினோலங்கா டைஸ் கோ பியோண்ட் எக்கானமி ரிலேஷன்ஸ் சைனீஸ் என்வோ என்வோ என்ற தலைப்போடு அந்த செய்தி வழி வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் சீனா மற்றும் இலங்கை ஆகிய இருதரப்பு உறவுகளானது பொருளாதார அடிப்படையில் மற்றும் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதாக அமையாது எனவும் பொருளாதாரத்தை தாண்டிய இருதரப்பு உறவுகளாக நீடிக்கும் எனவும் சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாக பேசுவதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது இவை அனைத்தும் இன்றைய தினம் வழிவந்திருக்கின்ற பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்ற பிரதான செய்திகளாக காணப்படுகின்ற நிலையில் இன்றைய தினம் பிரத்யேகமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற மலையக இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த வேண்டும் வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய பிரதான மலையக செய்தியை இவ்வாறு வெளியிட்டிருக்கிறது ஹட்டன் செம்புகபத்த தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனையை அமைச்சர் ஜீவன் தீர்த்து வைத்தார் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஹட்டன் செம்புவத்த தோட்ட தொழிலாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் நடவடிக்கை எடுத்துள்ளார் சம்பள பிரச்சினை கொழுந்து நிலுவை வழி வெளி ஆட்கள் தோட்ட வேலைக்கு வருதல் உட்பட மேலும் சில விடயங்களை மையப்படுத்தி ஹட்டன் செம்புவத்த தோட்ட தொழிலாளர்கள் கடந்த இரு நாட்களாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் நேற்றும் வேலைக்கு செல்லவில்லை இந்நிலையில் சம்புகபத்த தோட்டத்துக்கு நேற்று நேரில் விஜயம் செய்த இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது தொழிலாளர்கள் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை எடுத்து வைத்ததுடன் தீர்வுகளை பெற்று தருமாறும் கோரினர் இதனையடுத்து சம்புகபத்த தோட்டத்திற்கு குறித்தான நிர்வாகத்தின் பிரத பிரதம நிறைவேற்று அதிகாரியுடன் ஜீவன் தொண்டமான் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டமையால் மக்கள் போராட்டத்தை ஜீவன் தொண்டமான் வெற்றிகரமாக நிறைவு செய்து வைத்தார் என்று நின்று செல்கிறது அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு செய்தி மலையகம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதனையும் பார்க்க வேண்டும் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் மண்மேடு சரிந்து விழுந்ததில் மண்ணுக்குள் புதையுண்டு பலி என்ற தலைப்போடு நேற்று சம்பவித்த அசம்பாவிதம் தொடர்பாக பேசுவதாக மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதான இந்திய செய்தி தினகுரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது மூச்சு திணறலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமித்ஷா என்ற தலைப்போடு அமித்ஷாவின் படம் தாங்கிய செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் திகதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து குர்கானில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சைக்கு பின் நோய் தொற்று இருந்து குணமடைந்த அமித்ஷா ஆகஸ்ட் பதினான்காம் திகதி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார் இந்நிலையில் மூச்சு திணறல் காரணமாக அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது சர்வதேச செய்தி தொடர்பாக எமது பார்வையை செலுத்தலாம் ஈரானில் படுகொலை குற்றச்சாட்டுக்களுக்குள்ளான மல்யுத்த வீரருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் என்ற தலைப்போடு ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது படுகொலை குற்றச்சாட்டுக்குள்ளான ஈரானது மல்யுத்த விளையாட்டு வீரர் ஒருவருக்கு சர்வதேச ரீதியாக ரீதியான கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மரண தண்டனையை நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஈரான் நிறைவேற்றியுள்ளது நவீத் அப்காரி என்ற இருபத்தி ஏழு வயதுடைய மல்யுத்த வீரர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஜிராஸ் நகரில் இடம்பெற்ற அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களின் போது நீர் விநியோக நிறுவனத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரை கத்தியால் குத்தி படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையிலேயே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த சர்வதேச செய்தி நின்று செல்கிறதை அனைத்தும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பாக அது பார்வையினை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு பேசுவதாக அமைந்திருக்கிறது புதிய அரசியல் அமைப்பில் பதிமூன்றை உள்ளடக்குவதன் அவசியம் என்ற தலைப்போடு பேசுவதாக அமைந்திருக்கிறது அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனினும் இருபதாவது திருத்தச் சட்டமானது தற்காலிகமான ஒரு ஏற்பாடு என்றும் விரைவில் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இன்னும் இரண்டு வருட காலத்திற்குள் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த பின்னணியில் இவ்வாறு புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் போதும் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போதும் தற்போதைய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக உள்ளடக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் அதாவது புதிய அரசியல் அமைப்பில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் உள்ளடக்கப்படுவது மட்டுமன்றி அதனை மேலும் பலப்படுத்துவதற்கு முயற்சி செய்யப்பட வேண்டும் மாறாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நீக்குவதற்கோ அல்லது அதில் காணப்படுகின்ற ஏற்பாடுகளை வலுவிழக்க செய்வதற்கோ முயற்சிக்கக்கூடாது இந்த இடத்தில் தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் முன்னர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்து முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் பதிமூன்றாவது திருத்தத்திற்கு அப்பால் சென்று தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றமையை நினைவுபடுத்த வேண்டியுள்ளது அந்த வாக்குறுதி மறந்து அந்த வாக்குறுதியை மறந்து புதிய அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாட்டின் போது அரசாங்கம் செயற்படக்கூடாது அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது இந்தியாவின் தலையீட்டுடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஏழாம் ஆண்டு இலங்கை அரசியலமைப்பிற்குள் உள்ளடக்கப்பட்டது தமிழ் பேசும் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு திட்டமாகவே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று நீண்டு செல்கின்ற இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமானது புதிய அரசியலமைப்பின் அரசியலமைப்பில் பதிமூன்றை உள்ளடக்குவதன் அவசியம் குறித்து பேசுவதாக அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்துகின்ற பொழுது இன்றைய தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தனது ஆசிரியர் தலையங்கத்தை வெளியிட்டிருக்கிறது கொரோனா வைரஸ் கற்றுத்தரும் பாடங்கள் என்ற தலைப்போடு தினக்குரல் பத்திரிகை தனது ஆசிரியர் தலையங்கத்தில் பேசுகின்றது கோவிட் நைன்டீன் தொற்று இன்று உலகில் மிகவும் பாரதூரமான பிரச்சினை சிலர் இதனை எல்லாம் வல்ல இறைவனின் சாபம் என்று நம்புகிறார்கள் நாஸ்திகர்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் இது ஒரு பயங்கரமான நோயை தவிர வேறொன்றும் இல்லை என நினைக்கிறார்கள் இது தொடர்பாக இரு சாராரும் தொடர்ந்து விவாதிக்க முடியும் ஆனால் நிச்சயமாக கடவுளுக்கும் கொரோனா வைரசுக்கும் இடையில் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் உள்ளன இறைவனைப் போன்றே கொரோனா வைரசும் கண்ணுக்கு தெரியாதது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது வயது பாலினம் சமூக அந்தஸ்து இனம் மத் மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இந்த வைரஸ் அனைவரையும் சமமாக தாக்குகிறது இதுவே இது தரப்பிற்கும் இடையிலான முக்கியமான வேறுபாடு என்று கூற முடியும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மக்கள் சார்ஸ் மர்ஸ் எபோலா ஹெச் ஒன் என் ஒன் போன்ற நோய்களினால் பேரழிவை அனுபவித்திருக்கிறார்கள் ஜிகா மற்றும் கோவிட் நைன்டீன் ஆகியவை அவற்றின் தொடர்ச்சியாக தென்படுகிறது எனவே அடுத்து வரும் தொற்று நோய்கள் பற்றி தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருந்து வருகிறது காலநிலை மாற்றம் இதற்கு பங்களிப்பு வழங்குகிறதா இல்லையா என்பது பற்றியும் மற்றுமொரு தொற்று நோய்க்கான ஒரு முகவராக பிற உயிரினங்கள் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பது குறித்தும் எப்போதுமே சரியான விதத்தில் தகவல்களை நாம் கொண்டிருப்பது அவசியம் சமீபத்தில் உலக சுகாதார அமையத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரோயல் இது கடைசி தொற்று நோயாக இருக்காது என்றும் எச்சரித்திருக்கிறார் அடுத்த தொற்று நோய் ஏற்படும் போது அதனை எதிர்கொள்ள உலகம் தயாராக இருக்க வேண்டும் தற்போது இருப்பதை விட மிகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் கோவிட் நைன்டீன் நோய் பரவலுக்கு முன்பு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஹெச் ஒன் என் ஒன் பன்றிக் காய்ச்சல் இந்த நூற்றாண்டில் உலகெங்கையும் கடுமையாக தாக்கியது பரவ ஆரம்பித்த முதல் ஆண்டில் ஒரு லட்சத்து ஐம்பது முதல் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பேர் வரை வைரஸ் தொற்று நோயால் இறந்ததாக மதிப்பிடப்படுகிறது எந்தவொரு தொற்று நோயையும் சமாளிப்பதற்கான பொறுப்பை உலக சுகாதார அமைப்பு மட்டுமே கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஐநா முகவர் அமைப்பு கடுமையான விமர்சனங்களில் இருந்தும் விடுபடவில்லை பன்றி காய்ச்சல் தொற்றுநோய் பரவ ஆரம்பித்தபோது உலக சுகாதார அமைப்பு நிச்சயமற்ற தன்மை குறித்து மதிப்பிட்டதாகவே கூறப்படுகிறது இதேபோல கோவிட் நைன்டீன் விடயத்திலும் விஞ்ஞானம் மற்றும் நிபுணத்துவம் மீதான நம்பிக்கை குறைவடைந்து விடுவதற்கு வழிவகுத்தது உலகம் கொந்தளிப்பான நிலையில் இருக்கும்போது அரசியலை குறை கூறுவது புதியதல்ல ஆனால் மிக கொரோனா தொற்று நோயை சமாளிக்க கடந்த காலத்தில் மேற்கொண்ட உத்திகளை நாம் எவ்வளவு பயன்படுத்தி கொண்டோம் என்பது முக்கியமானதொன்று சில நாடுகள் கடந்த கால படிப்பினைகளில் இருந்து கோவிட் நைன்டீனுக்கு எதிராக போராடுவதை சிறப்பாக செய்துள்ளன என்பதில் சந்தேகமில்லை நோய் அறிகுறிகள் உள்ளவர்களும் தொற்றுக்களுடன் தொடர்பு கொண்டவர்களும் சோதிக்கப்படும் போது தனிமைப்படுத்தப்பட்டு பரவலை தவிர்ப்பதற்கான முயற்சியில் முடிவுகளுக்கு காத்திருக்கிறார்கள் அத்துடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து வைரஸ் பரவுவதை தடுக்க முயற்சிக்கப்படுகிறது ஆனால் எல்லா செயற்பாடுகளிலும் மிகவும் பிரபலமானது சோதனை செய்தலும் தடத்தை கண்டறிதலும் தனிமைப்படுத்தலும் ஆகும் இலங்கையும் இதனையே அதிக அளவுக்கு நடைமுறைப்படுத்தியுள்ளதுடன் உலகின் பாராட்டுகளையும் பெற்றிருந்தது தகவல் தொடர்பு ஒருங்கிணைப்பு திட்டமிடல் முகாமைத்துவம் கண்காணிப்பு என்பனவற்றுடன் கொரோனா வைரசை கட்டுப்படுத்த சமூக ஈடுபாடு அளவுக்கு முக்கியமாகும் அதிகளவு முக்கியமாகும் தொற்று நோயை புதிய இயல்பின் அங்கமாக இருப்பதால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை எவ்வாறு திறம்பட எதிர்கொள்வது குறைந்தளவு பொருளாதார தாக்கத்துடன் வாழ எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பது அவசியம் கோவிட் நைன்டீன் நோய் இன்றும் உலகத்தை கொடூரமாக அழித்து வருகிறது என்பதும் அழிவுக்கும் விரக்திக்கும் மத்தியில் உலகம் மீண்டள முயற்சிக்கிறது என்பதும் வெளிப்படையானது என்ற தலைப்பில் என்ற ஒரு கருத்தில் பேசுவதாக அமைந்திருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் மிக விரிவானது ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இது அமைந்திருக்கிறது கொரோனா வைரஸ் கற்றுத்தரும் பாடங்கள் என்ற தலைப்பில் இது பேசுவதாக அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான பிரதான கேலிச்சித்திரம் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த வேண்டும் வடக்கு கிழக்கு பேரின ஊடுருவல் என்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்திற்கு எதிராக இரண்டு கட்சிகளை குறிப்பிட்டு வடக்கு கிழக்கினுடைய இரண்டு முக்கியமான கட்சிகள் பலத்தை எதிர்ப்பினை பிரயோகித்து அவற்றை தடுப்பதற்கு முயற்சிப்பதாக உருவகித்து அந்த கேலிச்சித்திரம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற தினக்குரல் பத்திரிகையில் அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சி வி நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் ஆகிய தரப்பினர் பேரின ஊடுருவல் என்கின்ற மிகப்பெரிய ஆபத்தை வடக்கு கிழக்கை விடாமல் தடுப்பதற்கு முயற்சித்து கொண்டிருப்பது போல அந்த கேலி சித்திரம் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது நல்லது நேர்களே இவை அனைத்தும் இன்றைய தினம் இன்றைய வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான தமிழ் மற்றும் சகோதர மொழி பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் ஆசிரியர் தலையங்கங்கள் கேலிச்சித்திரம் ஆகியன இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவை அனைத்தும் தொடர்பாக இன்றைய தினம் மிக விரிவான ஒரு பார்வையினை செலுத்தியிருந்தோம் இதுபோல மற்றொரு இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் தொடர்ந்தும் ஆதவணி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்